அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொங்கல் எல்லாருடைய வீட்லேயும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொங்கலாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே இந்த ஆண்டும் உங்கள் அனைவருக்கும் செல்ல பாலவாஸ்து வாழ்த்துகிறது. இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் பார்க்க இருக்கோம். ரீசெண்டாக நான் நிறைய விஷயங்களை வந்து இந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நான் வந்து என்னை சார்ந்த மக்களிடமிருந்து நான் கேட்டுட்ருக்கேன். எப்பொழுதான் அதாவது நம்ம என்னதான் வந்து உயர்ந்திருந்தாலும் நம்ம வந்து ஒரு சிறு தலகணம் இல்லை வந்து ஒரு சிறு நமது வந்து ஒரு தவறான செயல் அது செய்யும்போது கடவுள் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து அதை ட்ராவல் பண்ணி வரும்போதே வந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த இடத்துல நீ உழப்போறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுவோம், அந்த கர்ம வலைக்குள் நம்ம விழுந்துருவோம். நம்ம விழுந்துருவோம்னு தெரிஞ்சு அது நிறைய அந்த விஷயங்களை தெரிந்த மனிதர்களே அந்த கர்ம வினையை புரிஞ்சிக்காமல் அடுத்து நான் இங்கே விழப்போறேன்னு தெரியும். ஆனால் அதை பற்றின விஷயங்கள் தெரிந்தும் அந்த பாவத்தை பண்ணி அந்த பாவத்தை வந்து நம்ம பண்ணிவிட்டு திரும்ப போய் நம்ம அதில் விழுந்துருவோம். எப்படி வந்து அதாவது சேற்றிலே வந்து முளைத்தாலும் செந்தாமரை போல் இருக்கலாம், ஆனால் சேற்றில் உள்ள உழண்டு அந்த எரும மாடு போல் இருக்கக்கூடாது. அதை போல ஒரு சில பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இதை பற்றி ஒரு 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 சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் அந்த இதுக்குள்ளே போகிறேன், என்னோடய நார்மல் சப்ஜெக்ட்குள்ளே போகிறேன். ஒரு முறை வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது வந்து யுதிஷ்டர் வந்து கண்ணில் தண்ணியாக அவருக்கு ஓடுது, ஆறாக ஓடுது. அதாவது துரியோதனன் இறந்து விட்டான் அந்த இடத்துல. அது அவன் கூட நானும் போயிருக்கலாம், ஏன்னா நீங்கள் இப்படி கிடக்கிற இந்த கோலத்தை பார்க்குற இந்த அந்த கோலத்தை பார்க்குற பாவத்தை விட நான் மேலேயே போயிருந்துருக்கலாம், துரியோதனன் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து யுதிஷ்டர் புலம்புறார் பீஷ்மர்கிட்ட. நீங்கள் வந்து இன்னும் இந்த அம்பு படுக்கை இது இப்போ பண்ணியே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு, ரத்தம் வந்து அப்படியே ஆறாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் தினம் தினம் பார்த்துட்ருக்கேன், இதுக்கு நான் வந்து மேலே போயிருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து புலம்புறாரு. அப்படி சொல்லும் பொழுது யுதிஷ்டர் என்ன இவர் பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா, இதற்கெல்லாமே வந்து கர்ம வினைதான் காரணம். நான் செய்த பாவ புண்ணியங்கள், நான் செய்த புண்ணியம் ஒரு நாளைக்கு 10,000 பேரை கூட என்னால் கொல்ல முடியுன்ற அளவுக்கு எனக்கு வந்து வீர பராக்கிரமம் ஆண்டவன் கொடுத்துருக்கான். போரில் எந்த போர் போனாலும் நான் ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு வல்லமை கொடுத்துருக்கான். ஆனால் இப்படி குத்துயிரும் கொலையுரமாக வலியோடு தினம் தினம் தாங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா அப்போ நான் எவ்வளோ ஒரு பாவம் செஞ்சுருப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம காதுக்கு விழாது, ஆனால் நமக்கு ஒரு சில நேரங்களில் பொறித்தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இன்ஸ்டிங்க்ட். நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ண போவோம், இரு இரு நான் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான நேரங்களில் அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இன்றைக்குமே வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இஸ் த பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதோ பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணும், அது நல்லதாக கூட இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் கெட்டதாக கூட இருக்கும். அதுதான் நான் வந்து என்னை சார்ந்தவரை நான் வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஒரு சில பேரை வந்து உங்கள் குலதெய்வத்திட்ட கேளுங்க சொல்கிறோம், ஏன்னா அந்த குலதெய்வம் அவங்ககிட்ட பேசணும்னு அர்த்தம். குலதெய்வத்திட்ட கேளுங்க அப்படின்னா கூட சீக்கிரம் பேச போகுதுன்னு அர்த்தம். அதே போல் இவர் பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கர்மாவை பற்றி புரியணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்கிறார். அவர் ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 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 பெண் கிழவி இருக்கா, அவளுடைய மகனை வந்து பாம்பு வந்து கடித்து விடுகிறது. அந்த அந்த கிழவிக்கு ஒரு நண்பன் இருக்கா, அவன் என்ன பண்ணுறான், அந்த பாம்பை போய் என்ன பண்ணுறான், ஒரு நரம்பில் பிடிச்சி இறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த நரம்புனா தெரியும், அந்த ஒரு இது சொல்லுவாங்க தங்குஸ் மாதிரி இருக்கும், நல்லா வந்து மல்டிப்பிள் தங்குஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டாக பாம்பை பிடிச்சுன்னு அந்த கழுத்தை நெருக்கிடுவாங்க, ஒரு கொம்பு மாதிரி அந்த கவ மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த கிழவிட்டு கேட்குறான், இப்போ நீ சொல்லு இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இதை நான் வந்து உன் பையனை கொன்ன இந்த பாம்பை வந்து நான் வந்து வெட்டி கூறு போட்டுருவா இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான். அந்த பெண் சொல்கிறா, இரு அவசரப்படாத, இந்த பாம்பை கொல்றதுனால என் பையன் உயிர் திரும்ப வரப்போதா, இந்த பாம்பை கொல்றதுனால என்னுடைய ஆத்திரம் தீரப்போதா, இல்லை இந்த பாம்பை கொல்றதுனால என்னுடைய புண்ணியமான விஷயங்கள் அதிகரிக்க போதா, இல்லை இதனால் உனக்கும் பாவம் ஏற்படும் எனக்கும் பாவம் ஏற்படும்,
அப்போ அந்த பாம்பு வந்து வாதிடுது, இதை வந்து ஏவி விட்டவன் வந்து நான் வந்து ஏவி விட்டவன் தான், எனக்கு மேலே ஒருத்தருக்கான் யமன் ஒருத்தருக்கான், அவன் தான் ஏவி விட்டுருக்கான், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாம்பு. உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த கிழவி எப்படின்னா வந்து காம குரோத மத லோபம் அந்த ஆச்சாரியம்லாம் வந்துட்டு மதம் ஆச்சாரியால் தான் வந்து கடந்த ஒரு பெண்மணி. அவள் உடனே வந்து தியானித்து உடனே யம தர்மராஜாவே வர வைக்கிறார். உடனே அவர் வராரு, வந்த உடனே வந்து அவர் சொல்கிறார், இதற்கு பொறுப்பு நானும் அல்ல, என்னை ஏவி விட்டவன் இன்னொருவன், இது எல்லாமே வந்து ஒரு கால சக்கரத்தினால் அமைக்கப்பட்டது, நீ செய்த புண்ணியத்தின் பேரில் இது நடக்கும், நீ செய்த பாவத்தின் பேரில் இது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை வந்து ஒத்துக்க முடியல அவனுடைய அந்த கிழவியினுடைய நண்பனால், ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒத்துக்க முடியும், அந்த 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 பையன் வந்து இன்னும் எதையும் அனுபவிக்காத பையன், நான் எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்குறாங்க. உடனே அந்த 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 இதில் பெருசாக அந்த வாக்குவாதம் போகும்பொழுது காலதேவன் வருகிறார். உடனே அவர் சொல்கிறார், ஏன்னா யமதர்மன் வந்துட்டார், இப்போ வந்து யமதர்மன் மேலே வந்து என்கிட்டையும் பழி இல்லை, நானும் வந்து ஒருத்தர் ஏவி விட்டவன் தான், இப்போ ஏன்னா பாம்பு அதுக்கு இல்லை, ஸோ இப்போ அந்த பழி வந்து காலதேவன் மேலே போனதுனால அவர் வரார் அங்கேருந்து. இதற்கு அனைத்திற்குமே காரணம் நீங்கள் மட்டுமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எதுவுமே நான் பண்ணலை, எங்கள் வீட்டில் படம் சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் காரியம் மட்டுமே. நேற்று நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கூட வந்து எனக்கு இது வந்து வேண்டாம், நான் சுயமாக சம்பாதிச்சது எனக்கு இருக்குது, ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு எவன் ஒருத்தர் நம்புறானோ அவனுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் இடமில்லாமல் மேலே வைகுண்டத்திலோ இல்லை சிவலோகத்திலோ இல்லை இந்திரலோகத்திலோ அந்த அதை போன்ற முருகர் வாழும் அந்த லோகத்திலோ இடம் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து இவங்க மனசு மாறுறாங்க, இந்த கிழவியும் அவருடைய நண்பனும். உடனே இவங்க மூணு பேர் மறைஞ்சு போகிறாங்க. அப்போ தான் வந்து இந்த கிழவிக்கும் அந்த அவளுடைய நண்பனுக்கும் புரிகிறது, இது எல்லாமே அந்த கர்ம வினை பயன், நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தான் வரும். 11 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஆண்டவன் வந்து அந்த பொறுப்பெல்லாம் அவன் எடுத்துப்பான், நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் பொறுப்புகள் என்னுடையது, ஆனால் 11 வருஷம் முடிஞ்ச ஒரு செகண்ட் வரும்பொழுது நீ செய்யும் செயல் அனைத்தையுமே, நீ பார்க்கும் பார்வை, நீ செய்யும் செயல், நீ பேசும் பேச்சு, எதுவாக இருந்தாலும் நீ 1000 தான் வந்து மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் 3 விஷயங்கள் இருக்குது, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, அதை தவறான வழியில் நீ வந்து தொட்டுட்ட அப்படின்னா, இன்ஃபேக்ட் நல்ல வழியில் கூட வந்து இந்த மூன்று வழிகளிலும் நம்ம வந்து சபலப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த பூலோகத்தினுடைய தத்துவம். அப்புறம் நீ எப்படி தான் வந்து மேல் லோகத்துக்கு போவ, யார் போவாங்க, ஆசைகளை துறந்தவன் மட்டுமே போவான். அப்போ எல்லாரும் நான் இங்கே இருக்கிறவன் எல்லாருமே வந்து ஆசைகளை விட்டுடலாமா, நியாயமான ஆசைகளுக்கு இந்த பூலோகத்தில் வழி உண்டு, நீ நியாயமாக இருந்துட்ட, உன் மனைவியை நியாயமாக வச்சுருக்க, உன்னுடைய குழந்தைகளை நியாயமாக டிசிப்ளின்டாக வளர்க்குற, மாரல் சொல்லி கொடுத்து வளர்க்குறன்னா ஓகே, உன் பையன் வந்து இப்படி வரான் அப்படின்னா அதற்கு காரணம் நீ தான் அர்த்தம், இன்றைக்கி ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்னா அப்போ அவங்க அம்மா சரியில்லை அர்த்தம், இன்றைக்கி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அதாவது ஒரு பெண்ணிடத்திலோ இல்லை ஒரு மனையை வந்து தேவையில்லாமல் அபகரிக்கிறதோ இல்லை அந்த மனையில் அதிக லாபம் வச்சு அபகரிக்கிறதோ பொண்ணை கொள்ளையிடுவதோ இதை போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் அந்த மூணு சொன்னதுனால நான் அந்த மூணோட நிப்பாட்டிக்கிறேன். கர்மா வந்து இதெல்லாம் தாண்டி நிறையா இருக்குது, எப்போ அதை வந்து நீங்கள் தொட்டு இது பண்ணுறீங்களோ, நீ 1000 பேசியிருக்கலாம், 1000 வழிகாட்டியிருக்கலாம், உன் கர்மா அதோடு முடியுது, அடுத்து வந்து உன்னை வச்சு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதிலேருந்து நான் சொல்ல வர விஷயங்கள் ஒன்று தான், கர்மா உங்களை பின்தொடரும் நீங்கள் செய்யும் செயலை பொறுத்து. ஆகவே உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் நல்வழி சொல்லி கொடுத்து வழங்க, இதுதான் மாரல்னா அதுதான் மாரல், டிசிப்ளின்னா அதுதான் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண, உனக்காக ஒருத்த வெயிட் பண்ணக்கூடாது, நீ போ அவனுக்கு முன்னாடி, ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடு, என்றைக்காவது ஒரு நாள் டிலே ஆகலான்றது அது அடுத்த விஷயம், ஆனால் எப்பயுமே டிலே ஆகக்கூடாது, ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஸோ அந்த காரணமின்றி காரியம் இல்லை. ஸோ கர்மா அந்த ஒரு விஷயத்தை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பொங்கல்லேருந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் உங்களுடைய பாதையை செம்மைப்படுத்திக்கங்க, இதை யாரெல்லாம் பார்க்குறீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதா, நியாயமான ஆசைகளுக்கு என்றும் வழி உண்டு,
அநியாயமான ஆசைகளுக்கும் வழிவகுத்து கொடுக்கும், ஆனால் அதற்கு பிறகு வச்சு செஞ்சுவிடும். உங்களுடைய லைஃப் மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுடைய லைஃபும் பாதிக்கப்படும். ஸோ பார்த்துக்கங்க. அடுத்து வந்து ஜனவரி 21 வந்து அமாவாசை. இந்த அமாவாசை தை அமாவாசை வந்து ஒரு 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 பெரிய ஒரு அமாவாசைன்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி சித்திரை அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஒரு அமாவாசைனா வந்து தை அமாவாசை சொல்லலாம். இதை வந்து ஒரு நாலு இடங்களில் தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது. அது முடியலைன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுமுடியில் கூட கொடுக்கலாம், இல்லை குளக்கரையில் கொடுக்கறது நல்லது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கயா, அடுத்து வந்து காசி, அடுத்து திருவேணி சங்கமம் சொல்லுவாங்க, அலகாபாத்தில் இருக்குது திருவேணி சங்கமம், முக்கூடல், அடுத்து வந்து சேது ராமேஸ்வரம். இது நாலு இடங்களில் கொடுப்பது சிறந்தது இந்த அமாவாசை அன்னைக்கு. அங்கே கொடுக்க முடியல அப்படின்னா கொடுமுடியில் கொடுங்க, இல்லை அப்படின்னா கூட வந்து குளக்கரையில் எங்கேயாவது, சிவன் கோவில் குளக்கரையில், பெருமாள் கோவில் குளக்கரை எங்கேயாவது இருக்குன்னா அங்கே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் வஸ்திரதானம், அன்னதானம், அப்புறம் வந்து செருப்பு, குடை, பசுதானம் இதெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுங்க. இந்த ரோட்டில் இருந்ததெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, ரோட்டு கடையில் செருப்பு கடையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களை வந்து கவனிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, செருப்பு போட்டால் நான் ஒரு 500 ரூபாய்க்கே செருப்பு போடுவேன் நினச்சிங்கன்னா தானமும் அதே போல் 500 ரூபாய்க்கு கொடுங்க. ட்ரெஸ்ஸு வந்து 2500-3000 தான் போடுவீங்க ஒரு ஷர்ட் அப்படின்னா அப்படியே கொடுங்க. அதுதான் வந்து ஒரு 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 மனிதன் அப்படின்னா அவன் தான் எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மனுஷன். தான் சிஇஓவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான், ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான் அவன். ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து இந்த அமாவாசையிலேருந்து வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க, உங்கள் கர்மா குறைஞ்சிட்டே வரும். ஆனால் கர்மா குறையுதுன்னு சொல்லி நீங்கள் பாவம் பக்கத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கர்மா ஆட் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த பக்கம் நான் வந்து அன்னதானம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏறிடாதீங்க. ஸோ அது தவறான ஒரு விஷயம். அதற்கடுத்து வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து எனக்கு வந்து நான் போகிறதுக்கு வந்து தடை ஏற்படுது அப்படின்னு எனக்கு ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான சிறந்த ஒரு வழி வந்துட்டு ஒரு மண் உண்டியில் வாங்கி வச்சு பெருமாளை நான் உன்னை பார்க்க கிளம்பிட்டேன், உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபாயாச்சும் போடுங்க, அதில் ஆரம்பிங்க, உடனே ஆரம்பிச்சிருங்க, இல்லை ஒரு 101 ரூபா உன்னை பார்க்கறதுக்கு நான் கிளம்பிட்டேன், தரிசனம் பண்ண நான் கிளம்பிட்டேன், என்னை தயவு செய்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அவன் காலில் விழுந்துருங்க. பெருமாளும் தாயாரும் உடனே அவங்க எதுக்கெல்லாம் கட்டுப்படுவாங்கன்னா, யாராவது மிரட்டினா கட்டுப்படுவாங்களா, யாராவது இந்த பயமுறுத்தினா கட்டுப்படுவாங்களா, கிடையாது. எதுக்கு கட்டுப்படுவாங்கன்னா பாசத்துக்கு, பக்திக்கு. நான் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, நீ வந்து டெய்லியும் கோவிந்தான்னு சொல்லி சொல்கிறீங்க, அந்த 12 நாமம் சொல்லியிருப்பேன், அதை வந்து தினமும் ஒருத்தர் சொல்கிறார், சொல்லிவிட்டு ஒரு வேலையை பார்க்குறாரு, நைட்டு படுக்கும்போது திரும்ப அந்த 12 நாமத்தை சொல்லிவிட்டு ஒரு வேலையை பார்க்குறாரு, இல்லை சொல்ல முடியல தெரியல அப்படின்னா கோவிந்தான்னு மட்டும் சொன்னால் போதும், சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஒரு வேலையை பார்க்குறாரு. அவருக்கு பெருமாள் பயப்படுவார், ஏன்னா தினம் தினம் என்ன ஆனாலும் சரி நீயே கெதின் கிடக்கிற அந்த ஒரு மனிதனிடம் பெருமாள் தன்னால் இறங்கி வந்துடுவார், இறங்கி வந்து கூட்டு போயிடுவார் கையோட. பயப்படுவார்னா வந்துட்டு அது பாசம், பெருமாள் வந்து பாசத்தெல்லாம் இறங்கி வந்துடுவார். ஏன்னா பெருமாள் பயப்படணும் அவசியம் இல்லை, பட் உன்னை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமாள் இறங்கி வந்துடுவார், நீ கேட்டுட்டில்ல நான் அதை இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு பெருமாள் வந்துடுவார். அதனால் இன்றைக்கே ஒரு மண் உண்டியில் வாங்கி வச்சுக்கோங்க, பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஆனால் எனக்கு தாமதமாகிட்டே இருக்குது, தடைப்பட்டே இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா இதை உடனே பண்ணுங்கள், வாங்கி வைங்க. கிளம்பும் பொழுது நல்ல ஒரு பெரிய படையலாக போட்டுட்டு 1 கிராம் தங்கம் அந்த மண் உண்டியில் சேர்த்து வச்ச காசில் 1 கிராம் தங்கம் வருதோ தங்கத்தை எடுத்து மஞ்சள் அழகாக முடிஞ்சு தலைமையில் வைத்து கொண்டு வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போயிட்டு அங்கேருந்து அந்த வெளியே வந்துடுறீங்க, இப்போ பெருமாளை சுற்றி வெளியே வந்துடுறீங்க, வெளியே வரீங்க இல்லையா, அப்போ வந்து தலைமையில் வைத்து கொண்டு சுற்றி வந்து உண்டியில் போட்டுருங்க. அதே மாதிரியே வந்து அந்த பெருமாளுக்கு மற்ற விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன், அடுத்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்பர் 1, அதாவது இந்த தாமதமாகறதுக்கு ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த கலசம் அப்படின்னா வந்து இந்த கலசத்திற்கு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் வைப்பாங்க, ஏன் தேங்காய் தான் வைக்கணுமா, ஏன் மற்ற காய்கறிலாம் வைக்கக்கூடாதா, மாங்காயை வைக்கலாம், அது மாப்பழா வாழைன்னு சொல்கிறாங்க, ஏன் மாங்காயை வைக்கலாம், வாழைப்பழத்தை வைக்கலாம், பலாப்பழத்தை வைக்கலாம், ஏன் தேங்காயை வைக்கிறீங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மந்திரம் இருக்குது,
சோம சூரிய அக்னி லோசனாய நம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரன் ஒரு கண், சூரியன் ஒரு கண், நடுக்கண் வந்து அக்னின்னு சொல்லுவாங்க. இது மூன்றுமே கலந்த ஒன்று. இந்த இந்த உலகம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது. 75% வந்து நீர். அந்த அந்த தத்துவம் தேங்காயில் இருக்கும். அது எப்படி தேங்காய்க்குள்ளே அவ்வளோ நீர் வந்ததுனே தெரியாது. அதுவும் டேஸ்டாக வேற இருக்கும். ஸோ ஒரு 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 மேஜிக்கல் அந்த இதுதான் வந்து விஷயந்தான் வந்து தேங்காய். நம்ம தேங்காயை உடச்சோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா குடுமையை வச்சு தான் போட சொல்லுவோம். நம்ம தலையில் இருக்கிறது என்னென்னா குடுமி. ஸோ அது வந்து ஒரு தலைப்பாக மாதிரி அந்த குடுமையை வச்சோன்னே ஒரு உருவகம் கொடுத்து விட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கலசம் இல்லைன்னா கூட தேங்காயை வைத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆவாகனம் செய்ய முடியும். ஸோ கலசம் நமக்கு வந்து இது பண்ண முடியல, வீட்டில் பொருள் இல்லை அப்படின்னா கூட தேங்காயை நம்ம வைக்க முடியும். இதுதான் அந்த வந்து கான்செப்ட். ஸோ கலசம் தேங்காய் மட்டுமே ஒரு விஷயம். நெற்றிக்கண் பெருமாளுக்கும் சிவனுக்கும் உரிய ஒன்று. சிவனுக்கு மட்டும் இருக்குது, பெருமாளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் சிங்கப்பெருமாள் கோவிலில் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளுக்கு உண்டு. அதை நீங்கள் பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம். சிவனுக்கு மட்டுமே இருந்தது பெருமாளுக்குமா அப்படின்னா, ஏன்னா சிவனும் பெருமாளும் வேறில்லை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே உங்களுக்கு புரியும். நெற்றிக்கண் கடவுளுக்கு மட்டுமே உரிதானது. சந்திரன் இந்த பக்கம் ஆதி கடவுள், இந்த பக்கம் சாரி சூரியன் இந்த பக்கம், சந்திரன் இந்த பக்கம், இரண்டு கண்கள் மேலே வந்து நெற்றிக்கண். அதனால தான் வந்து தேங்காயை வந்து வைத்து வழிபடுகிறோம். கடவுளே வீட்டில் வந்து படமே இல்லைன்னா கூட சரி, கடவுளே உருவகம் செய்து நம்ம வழிபடுறோம். இதுதான் வந்து அந்த கலசத்தினுடைய தத்துவம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் புண்ணியமாக போகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.